கண்ணன் புல்லாங்குழல் ஊதினான், சரஸ்வதி வீணை வாசிக்கிறான், மகாவிஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறான். திருக்கோடி காவல் கிருஷ்ணயர் ஆதியில ரெண்டு தந்தி தான் இருந்தது வயலின், அதுக்கப்புறம் நாலு தந்தி ஆச்சு. சவுடையா தான் ஏழு தந்தி வாசித்தான். இந்த வயலின் இஸ் அ யூரோப்பியன் இன்ஸ்ட்ருமெண்ட், அது அக்ளிமேட்டைஸ் ஆயிடுச்சு கர்நாடக சங்கீதத்து. காரணம் அந்த பிளெக்சிபிலிட்டி, கோட்டு வாத்தியம் மாதிரி. இது ஒரு ஹார்மோனி, கமகங்கள் இல்லாத வாத்தியம் இந்த ஹார்மோனியம். ஆனா ஒரு பேஸ் கொடுக்கறது கொஞ்சம் போனா இது வந்து சப்யூர்டா இருக்கும். ராகுல் வயலின் தான் பேசும் பேஸ் கேட்கும். ஜெயதேவ சுவாமி பூரி ஜெகநாதத்தில் அஷ்டபதி பாடினார். அவருக்கு ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம், கோபிகா கீதம். அந்த அஷ்டபதி பாட்டை பூரி ஜெகநாதனான அந்த ஸ்ரீகிருஷ்ணனே அவனே ஒரு வரி எழுதி அதை ஏற்றுக்கிட்டிருக்கான். அரை நிமிஷம் ஒரு கதை சொல்லிட்டு மேல போறேன், காரணம் அது அதிகமா தெரிஞ்சிருக்காரு. புரி ஜெகநாதத்துல ஒரிசால 700 வருஷம் முன்னாலே அஷ்டபதி என்ன ராகம் பண்ணாலும் தெரியாது. ஆனா 450-500 வருஷம் முன்னாலே மருதாநல்லூர்னு கும்பகோணம் கிட்ட இருக்கிற ஊர்ல ஸ்ரீ ஒரு சுவாமிகள் பல்லவி பாடி நிரவல் பாடி ஸ்வரம் பாடக்கூடிய அளவுக்கு சங்கீத சாஸ்திர ஞானம் உள்ளவர், உச்சவர்த்தி எடுப்பார். அவர் வந்து இந்த பஜனை பத்ததியை தட்சிண சம்பிரதாய ஹரிநாம சங்கீர்த்தனம் தொகுத்த பொழுது அஷ்டபதியை மத்தியமாம வச்சு கோபிகா கீதம் என்ற பாகவதத்தில் இருக்கிற திவ்யநாமத்தில் வச்சு ராதா கல்யாணம் ஒரு எவ்ரி வில்லேஜில் பாடணும்னு வச்சார். அவர் அஷ்டபதியினுடைய அர்த்தங்களுக்கு தகுந்தபடி ராகங்கள் கர்நாடக ராகங்கள் போட்டிருக்கார். குரு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப், எய்ம் ஆஃப் லைஃப், கோல் ஆஃப் லைஃப். அது ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் பகவானை தெரிஞ்சுக்கணும். ஒரே நிமிஷம் தான், நான் 2 நிமிஷம் தான் பேச போறேன். காரணம் என்ன, ஆயுஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நேரம் கடிகாரம் ஓடிட்டு இருக்கு. ஓடு. தி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் தி யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அத யோமம் பசதி சர்வத்ர சர்வம் ச மயி பசதின்னு பகவத்கீதையில சாமி சொன்னான். வாசுதேவ சர்வமிச்சி ச மகாத்மா சுதுர்லபா. தியாதா தியான நாராயண பரகா வேதம். அந்த வேதத்தை பயின்று யாக யோகங்கள்லாம் செய்ய முடியாத கரிகாலத்துல பக்தி சங்கீத சங்கீதம் ரொம்ப சுலபமான மார்க்கம், மனுஷியாளுக்கு சாந்தி கொடுக்கறது. அசாந்தத்தை புதர்த்துக்கும் எல்லாம் இருக்கு, ஆனா மனசுல சாந்தி இல்லை, என்ன பிரயோஜனம்? ஆகவே இந்த சங்கீதம் அவ்வளவு உயர்வானது. அதுல இந்த அஷ்டபதி பாடின ஜெயதேவரை பத்தி யாருமே பாடல. இந்த சுவாமி ஒரு பாட்டு பாடியிருக்க, அவரை பத்தி குரு கீர்த்தனையா பாடியிருக்க, அதையும் பாடுவோம். பல டைப்ஸ் ஆஃப் கீர்த்தனம், அதாவது தீர்த்ததற்கு 75 வருஷம் முன்னாலே மத்தியம கால சாகித்யத்தோட சமஸ்கிருதத்துல தமிழ்ல கீர்த்தனைகள் பண்ண முடியுமான்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ரொம்ப தெய்வீகமா இருக்கு. அதுல பல டைப்ஸ் ஆஃப் கீர்த்தனை இருக்கு. இப்ப ஏழை காலாச்சு, சுவாமி எவ்வளவு நாளை பாட சொல்றாரோ அவ்வளவு நாளை பாடுவோம். குருவாயூர் கோயில்ல நாங்க 9:30 உட்காந்துட்டோம், ஏழை மார்னிங் 2:30 முடிச்சோம். உடனே குழந்தை சாயந்தரம் பண்ணி தரிசனம் பண்ணோம். திருப்பி 10:00 உட்காந்தோம், 2:00 முடிச்சோம். 6 hours பாடியிருக்கோம் இதெல்லாம். ஆனா அவ்வளவு பாடினாலும் நிறைய கீர்த்தனைகள் இருக்கு. கொஞ்சம் அதுல வி கேன் ஓன்லி டச் தி ஃப்ரிஞ்ச் ஆஃப் தி ஓஷன் ஆஃப் ஊத்துக்காடு வெங்கடகம். ஒரு சின்ன குருவி போய் சமுதிரத்துல ஜலத்தை எடுத்து அதைபடி தரையில விட்டு அதெல்லாம் நான் வந்து சமுதிரத்தையே காலி பண்ண போறேன்னு எப்படிதான் இந்த பாடல்கள் பாடுறதுக்கு நேரம் போறது. இருந்தாலும் இருந்த நேரத்துல சில டைப்ஸ் ஆஃப் கீர்த்தனைகள் பாடுவோம். முதல்ல ஒரு கிரிகீர்த்தனை பாடுவோம், அது பாடி மேல போவோம். ஓம் உயிர்ந்தது உயிர்ந்ததில் மனமே உயிர்ந்தது உயிர்ந்ததில் மனமே உயிர்ந்தது உயிர்ந்த மனமே
மயிலதான குருமலரடி உணர்ந்து தெளிந்து கலந்தவர் கடமே பொய்ந்தது மரமே. இனி மயிலதான குருமலரடி உணர்ந்து தெளிந்து கலந்தவர் கடமே பொய்ந்தது மரமே. அடியவர் கூடவுகடினமானம் அனந்த முறைகள் நினைந்து பரசுகமானம் மனமே. இனி உவமையிலதான குருமலரணி உணர்ந்து தெளிந்து கலந்தவர் கனவே வைந்து மனமே. அடைந்து ஒரு மனமாகம் தேவ தேவனோடு தெளிந்து பரசுகம் அடைந்து ஒரு மனமாகம் பாவராகம் ஒரு நாதமாடு குடல் பாட ஆடி திரமாகம் பாவராகம் ஒரு நாதமாடு குடல் பாட ஆடி திரமாகும் ராஜய கல்லனோ மிக வந்தமாக நடமாடவும் ராஜய கல்லாத கண்ணனோடு மிக வந்தமாக நடமாட.